புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல் பேரூராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவடைந்து 15 வார்டு உறுப்பினருக்கான பேரூராட்சியின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் மறைமுக தேர்தல் இன்று அன்னவாசல் பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றன. இச்சம்பவத்தில் வெளியூர்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட அதிக இருக்கைகள் கொண்ட அதிரடி படையினர், காவல்துறையினர் காலை 5:30 மணியளவில் அன்னவாசல் பகுதியில் திருச்சி, கரூர், அரியலூர் ஆகிய ஊர்களிலிருந்து அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டனர். காலை 5:30 மணி முதலே அதிமுக வேட்பாளர்களை அன்னவாசல் பேரூராட்சி அலுவலகத்திற்குள் 2 நபர்களாக உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், பின்பு காலை 9 மணி அளவில் பேரூராட்சி வளாகத்தில் அதிமுக வேட்பாளர்களை 9 நபர்களை அமர வைத்து அவர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கியதாகவும் அப்பகுதி மக்கள் கூறினார்கள். மேலும் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு தேர்தல் தொடங்கியதும் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குவாதமும் கைகலப்பும் தொடங்கிய நிலையில், அப்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் திமுகவினர் மீது தடியடி நடத்த தொடங்கிய காவல்துறையினர் அங்குள்ள புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கே செல்லபாண்டியன் மீதும், ஒன்றிய செயலாளர் கே சந்திரன் மற்றும் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட MS அக்பர் அலி, இவரது மகன் ரிஷா, விவசாய அணி கணேசன், மாவட்ட ஒன்றிய துணைத் தலைவர் அரும்பு ஆகியோர் மீதும் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதில் மிகவும் படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவத்திற்காக அங்கு வந்த தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்களையும் காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் மந்திரி என்று கூறியதும் சற்று ஒதுங்கினார்கள். மேலும் படுகாயம் அடைந்த திமுகவினருக்கு ஆறுதல் கூறி பேசிய தமிழக சட்டத்துறை அமைச்சர், திமுக கட்சியினரை தாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் கழகத்தின் தலைமைக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இச்சம்பவத்தில் அன்னவாசல் பகுதி முழுவதும் போர்க்களம் போல் காட்சி அளித்தது. மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கே இன்று வரையிலும் விசுவாசமாக செயல்பட்டு வருவதாகவும், திமுக மாவட்ட செயலாளர் கே செல்லபாண்டியன் அவர்கள் கூறியது திமுகவினர் இடையே மிகவும் வேதனையுடன் அவர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். மாவட்ட செயலாளருக்கே இந்நிலை என்றால் சாதாரண தொண்டராகிய எங்களுக்கு என்ன நிலை என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் நம்மிடம் மனவேதனையுடன் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுகை கங்கா செய்திகளுக்காக செய்தியாளர் பழனியப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள். என்ன அடிச்சு கண்டிப்பாக தளபதியார் அவர்களே தலைவர்கள் கண்டிப்பாக விஜயபாஸ்கருக்கு கை குறித்த காவல்துறை அழைத்து வரும். அதே விசாரிச்சு யார் யார் தப்பு பண்ணாங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். அதுல வந்து எந்த தயக்கம் வேண்டாம். திமுக பாதிக்கப்படவும் கூடாது. அங்க வந்து பார்த்தா காவல்துறை வந்து அதிமுகவுக்கு கொடுத்திருக்க பாதுகாப்பை பாக்குற போது எனக்கே வியப்பா இருக்கு. நடக்கிறது பின்னாடி தெரியும்.